The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year. Jay sir, எனக்கு எவ்வளவு இடம் கொடுத்தாலும் நான் ஒரு ஃப்ரெண்டுங்கிற மாதிரி போக மாட்டேன். இனிமே அவர் வந்து நம்ம பார்த்து ஒரு வியந்த ஒருத்தர் தான். ஸோ அந்த டிஸ்டன்ஸில் ஆனால் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. மூவியில் கமிட் ஆனால் அந்த ஹீரோ கூட லவ் ஆகி செட்டில் ஆகலாம்னு பார்க்குறேன். இல்லாட்டி நீயே ஹீரோவாக போகிறீங்க இந்த இன்டர்வியூஸ்லாம். சமந்தா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டைப்புங்க. ஆக்சுவலி பெரிய ஹீரோயின். அஃப்கோர்ஸ் உங்க நான் சொல்ல தேவையில்ல, அவ்வளோ பெரிய ஹீரோயின் தமிழ் அண்ட் தெலுங்கு எல்லா ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே. பட் அவங்க பார்க்கணும், அவங்க ஒரு அசிஸ்டன்ட் கொடுக்குற வேல்யூவே பயங்கரமா இருக்கும். கஷ்டம் வருது, நம்மளுக்கு மட்டும் இப்படி வருது, எல்லாருக்குமே வருது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணி அடுத்த லெவலுக்கு போறாங்கிறதா நம்மளோட முயற்சி. சினிமா இடநிலைகளுக்கு வணக்கம். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப சிறப்பாக ஆரம்பிச்சது. ஒரு நாய் சேகர்ன்ற ஒரு பெரிய வெற்றியோட ஜனவரியை ஸ்டார்ட் பண்ண ஒரு மனிதர் 2022, அதுவும் ஒரு லீடாக ப்ராப்பரான ஒரு காமெடி ஃபிலிமை கொடுத்தேன் சதீஷ். இன்னைக்கு இயர் முடிக்கிறதுக்கும் அவர் தான் ஓமை கோஸ்டில் ஒரு லீடாக வந்துருக்கிறாரு. அது 2023க்கான ஒரு அஸ்திவாரமாக கூட இருக்கும். ஸோ இயர் ஸ்டார்ட்னாவே தலைவர் தான். ஸோ சதீஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் தர்ஷா, ஒரு சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக எத்தனை பேர் நம்ம ரசிக்கிறோம் அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் இறங்கி ரோடில் இறங்கி சோஷியல் மீடியா ஐ மீன் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது அவங்களோட குணாதிசயங்களை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். இன்ஃப்ளூயன்சர்னா இன்ஃப்ளூயன்சிங் இன் விச் வே அப்படிங்கிறது மேட்டர்ஸ் லாட். அதை சார் தர்ஷா குப்தா கரெக்டாக பண்ணிட்டுருக்காங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் ஓமை கோஸ்ட் படத்தை பற்றி டெஃபினட்டாக பேசி ஆகணும். இயர் ரெண்டு நான் சொன்ன மாதிரி இயர் ஸ்டார்ட் அவ்வளோ பேர் சக்ஸஸ் கொடுத்துட்டு இப்போ இயர் ரெண்டில் ஓமை கோஸ்ட் சதீஷ் லீடு. இந்த படம் வெரி டாக் ஆஃப் டவுனாகவே இருந்துச்சு. சன்னி லியோன், தர்ஷா குப்தா, சதீஷ் லீட், இந்த டாபிக் இந்த ஒரு ரெண்டு வருஷமாக அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு அது கடைசியிலே கம்ஸ் டு எண்ட், அப்படி வெளியே வரப்போகுது. எப்படி இருக்கு இந்த மொமெண்ட்? அதான் ரொம்ப ஒரு என்ன நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. அது ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக இது அண்டு அந்த நல்ல ஹிட்டும் கூட. நாய் சேகர் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு அவங்களே நிறைய இடத்துலையும் அதை சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஹிட்டான இதில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இவங்க ஒரு இவங்க லீடாக பண்ணியிருக்காங்க, நாங்கள் எல்லாம் ஒரு நல்ல ரோல் இதில் பண்ணியிருக்கோம். யா, ஸோ 30th ரிலீஸ் ஆகுது. இதுல என்ன மாதிரியான கதாபாத்திரம் தர்ஷா? இது ஃபர்ஸ்ட் மூவில டோட்டலா வேற மாதிரியான ரோல்ல, லைக் பிரெக்னென்ட் விமன், ஒரு குழந்தைக்கு அம்மா, அது ஒரு சென்டிமெண்டலா அந்த மாதிரி இருந்துச்சு. இது எப்படின்னா டோட்டலா இதுவும் ஒரு ஆக்டிங்கான பயங்கரமான ஸ்கோப்பா இருந்துச்சுங்க. நிறைய இதில் ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணி அந்த மாதிரி பண்ண ஒரு ஆக்டிங்க்கு மெயின் ஸ்கோப்பா இந்த மூவியை நான் பார்த்தேன். கிரேட். ஸ்டாண்டிங் ஆன் சதீஷ் ஷூ, எவ்வளோ அந்த ஹார்ட்ஷிப்ஸை ஃபேஸ் பண்ணுற மொமெண்டம் எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், 8 வருடம் திரைக்கு வரதுக்கு முன்னாடியே அவ்வளோ உழைப்பு கொடுத்த ஒரு மனிதர். வந்ததுக்கப்புறமும் நிறைய இடங்களில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. அவரோட சூழல் நிற்கிறது அந்த ஹார்ட்ஷிப்ஸை பற்றி சொல்லுங்க. அதான் ப்ரோ, இது எதிர்பார்த்து வந்தது தான். நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த கனவு அதுதான். ஸோ ஐயா, ஐ எம் ஹாப்பி வித் இது. ஏன்னா அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான், இந்த வருஷம் அது ரொம்ப நல்ல ஒரு வருஷமாக ஆரம்பிச்சிது எனக்கு. அண்ட் இதுக்கப்புறமும் ஃபர்தராக நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் இனிமேல் பொங்கலுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, பெரிய கம்பெனி. அண்டு இன்னொன்று நானே வாரிசு ஆடியோ லான்ச்ல அனௌன்ஸ் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் விங்கின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் ப்ரோவோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணான், மாஸ்டர்லி விக்ரம்லி, அவனோட டைரெக்ஷனில் ஒரு படம் பண்ணுறோம். ஸோ அந்த நான் அதில் சொல்லிட்டேன், அனௌன்ஸ்மெண்ட்டாக இனிமேல் தான் வரப்போகுது. ஓ, அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக வரப்போகுது. அண்ட் நேற்று அதை பார்த்த சோஷியல் மீடியாவில் அந்த அன்பு முத்தங்கள் விஜய் ஃபேன்ஸுக்குன்னு சொல்லி பேசின மோண்டம் நல்லா இருந்தது. ஏன்னா இங்கே சதீஷ் வந்து எல்லா ஹீரோஸோடையும் ஃப்ரெண்டாக இருப்பார், ஆனால் ஆடியன்ஸோட கனெக்டில் இருப்பார், அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அந்த மொமெண்டம் பீங் ஒரு ஆக்டர் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் லீட் ஆக்டர்ஸ், அதை நான் கரெக்டாக கொண்டு போய் ஆடியன்ஸ்ட்டு சேர்க்கணும், அது ஒரு பெரிய லிபர்ட்டி, அது பொறுப்பு, ஒரு லைஃப். அண்ட் என்னன்னா, நான் வந்து இப்போ விஜய் சார் எனக்கு எவ்வளோ இடம் கொடுத்தாலும் நான் ஒரு ஃப்ரெண்டுங்கிற மாதிரி போக மாட்டேன். இனிமே அவர் வந்து நம்ம பார்த்து ஒரு வியந்த ஒருத்தர் தான். ஸோ அந்த டிஸ்டன்ஸில் ஆனால் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். மைண்டில் அந்த மரியாதை எல்லாமே இருக்கும், பட் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரியான ஒருத்தர் தான். ஸோ அந்த ஆடியன்ஸோட ஒரு மொத்த மனநிலையும் வெளிப்பாடு தான் அந்த ஆடியோ லான்ச்சில் நான் கொடுத்த அந்த ஹக்ஸ் அண்ட் கிஸ். கிரேட், கிரேட். அதில் இன்னொரு இமோஷனலான ஒரு விஷயம் என்னென்னா, சமந்தாவுக்கு இன்றைக்கி உடல்நிலை சரியில்லைங்கிறப்போ சமந்தாவோட போஸ்ட்டை போட்டு ஒரு மனிதர் மிஸ்ஸிங் சமந்தா, மறுபடியும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், கெட்வெல் சூன்லாம் ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. ஸோ ஐ மீன் முன்னாடி சமந்தாவோட படம். ஸோ அது எப்படி இருக்கு? அது ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒன்றுனா போய் நிற்கிறது தானே அது? இல்லைங்க, ஆக்சுவலி அதெல்லாம் தானே. சமந்தா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டைப்புங்க. ஆக்சுவலி பெரிய ஹீரோயின். அஃப்கோர்ஸ் உங்க நான் சொல்ல தேவையில்ல, அவ்வளோ பெரிய ஹீரோயின் தமிழ் அண்ட் தெலுங்கு எல்லா ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே. பட் அவங்க பார்க்கணும், அவங்க ஒரு அசிஸ்டண்ட் கொடுக்குற வேல்யூவே பயங்கரமாக இருக்கும். அவங்க சேஞ்சே பண்ணல, வந்ததுலேருந்து அவங்க தான் இருக்காங்க. பயங்கரமாக வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. வேறு யாராவது ஏதாச்சும் ஏய் அப்படின்னா கூட, ஏன் என்னாச்சு, ஏன் அவரும் ஏன் பண்ணுறீங்கன்ற அளவுக்கு போய் நிற்கிற ஒருத்தவங்க. அண்டு இப்போ சப்போஸ் எங்கூடயுமே அவ்வளோ நல்ல ஃப்ரெண்டாகவே இருப்பாங்க.
படங்கள் வந்து நாங்கள் பண்ணி தங்க மகன் பண்ணோம், அதுக்கப்புறம் சொல்கிறேன் கத்திக்கு அப்புறம் தங்க மகன் கேப் இருந்தாலும் இப்போவும் வரைக்கும் அந்த நல்ல ஒரு ரேப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஒரு பர்சன் தான் வந்து சமந்தா. கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ மூலமா நாங்களும் விகடன் சர்வா சொல்கிறோம், கெட் வெல் சூன் சமந்தா, சீக்கிரமாக ரெடியாகி வந்து இன்ஃபேக்ட் வந்து அந்த கண்டுபட்டுருச்சுன்னு நினைக்கிறேங்க. அந்த ஊ சொல்றியா ஊகம் சொல்றியால வந்து ஒரு ஒரு இது கிடைச்சது பாருங்க, ஒரு ஒரு பெரிய படம் நடிச்சதோட ஒரு பெரிய இது கிடைச்சிருச்சு அந்த சாங்ல. அவங்க ஆல்ரெடி பெரிய ஆள் தான், இதில் கிடைச்சிது, ஸோ அதில் கண்டுபட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக அதை கண் திருஷ்டிலாம் போய் திருப்பி வந்து நீங்கள் கலக்குவீங்க சமந்தா. இங்கே வந்து தர்ஷாவுக்கு வந்து தத்துவம் ஆஃப் தர்ஷா அப்படிதான் பேசி ஆகணும். இல்லைங்க, அதுக்கு வேற செட் ஆஃப் ஃபேன் ஃபாலோவிங்லாம் இருக்காங்க. தத்துவம்ஸ் ஆஃப் தர்ஷாவில் வந்து முட்களை ரசிக்க கற்றுக்கோள், வழிகளை பழகிக்கொள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. என்னங்க அது, எப்படி ஏன் இருக்கு, இதுக்கு இதுக்கான ஆத்மார்த்தமான வழிகள் என்ன சொல்லுங்க. இல்ல, நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே வந்து ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் வரும். இப்போ காசு இருக்கவங்களுக்கு பர்சனல்ல கஷ்டம், பர்சனலா இருக்கவங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், அந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இல்ல எப்படி இருந்தாலும் அவங்களுக்குன்ட்டு ஒரு ப்ராப்ளம்ஸ் லைஃப்ல வரும். அதை நினைச்சிட்டு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம வந்து இப்படி கஷ்டம் வருது, நம்மளுக்கு மட்டும் இப்படி வருதோ, எல்லாருக்குமே வருது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணி அடுத்த லெவலுக்கு போறாங்கிறதா நம்மளோட முயற்சி. அதனால அந்த மாதிரி ஒரு எல்லா ஸ்டேஜ்லயும் கஷ்டம்ன்றது கரெக்டானதுங்க. அன்னைக்கும் இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ ஒரு இந்தியா சிமெண்ட்ஸ் ஸ்ரீனிவாசன் அவரே எடுத்துங்க, அவ்வளோ பெரிய எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம வந்து சாம் கரன் எடுக்க ஒரு முயற்சி நம்ம டீம் தான் எடுத்துருந்துருக்கலாம், ஆனால் முடியல, விட்டுட்டோம். ஏன்னா நம்மக்கிட்ட காசு வந்து அந்த அவ்வளோதான் எடுக்க முடியும், 20 கோடிக்கு தான் நம்ம அதுக்குள்ளே தான் பண்ண முடியும். ஸோ நம்ம யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி அது ஒரு சின்ன ஒரு இதுதான். ஆக்சுவலி அதை விட பெஸ்ட்டாக ஒன்று கிடச்சி பாருங்க. இப்போ சூப்பர் தான், ஏன்னா சாம் கரன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு இன்னும் ரொம்ப கம்மி வயசு, ஸோ கேப்டன் ஆகலாம், இதுக்கப்புறம் இன்னொரு 10 வருஷத்துக்கு வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகலாம். ஸோ ஒரு ஒருத்தருக்கும் சொல்ல வரேன், அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு லைஃப்லன்றதுக்காக இந்த உதாரணத்தை நான். அண்ட் யூஆர் டூயிங் அ டுவல் ரோல் அப்படிங்கிறப்போ அந்த எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்க அதை சொல்லுங்கள். அதான் இன்னொன்று வந்து கொஞ்சம் ரொம்ப அது கம்மி தான், அவங்க தான் ஃபுல்லாக அதில் இருப்பாங்க. சும்மா அதில் ஒரு கேரக்டராக வந்து இந்த பாஸ்டில் இருப்பேன். அண்டு இப்போ இருக்கிறதுல வந்து அதான் நான் இவங்க ரமேஷ் திலக்கு ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு, கூடவே ஒருவர் ஜிபி முத்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, நம்ம முட்டராஜேந்திர அண்ணன், நம்ம இவர் ரவி மரியா சார், தங்கதுரை ப்ரோவும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு, அண்டு யோகி பாபுவும் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவர் அந்த பாஸ்டில் வருவார், இவங்களோட அமைச்சரவையில் ஒருத்தராக. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு டீமாக இருக்கும். ஓகே, ஒரு அரண்மனை கலாட்டாவாக இருக்க போகுது அப்படிதான். நல்ல நல்ல ஃபன்னாக இருக்கும். அந்த போஷன்ல வேற டீம், அதுல நாங்கள வேற டீம். ஓகே, அந்த மாதிரி அரண்மனை கலாட்டான்றது நான் நினைச்சேன், அரண்மனை படம் மாதிரி சொல்லிட்டேன். அரண்மனையில இவர் மட்டும் தான் இருப்பாரு, நம்ம ரோஹி பாபு ப்ரோவும் ரவி மரியா மட்டும், அதனால தான் அந்த கெட்டப்ல இருக்காங்க. சோ உங்களை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க ரெண்டு ரோலுக்கும்? ஒரே நடிப்பு தான், உண்மையை மட்டும் தான் பேசுவாரு. ஜீன்ஸ் டிஷர்ட் ஷர்ட் எல்லாம் போட்டா இப்போ பிரசன்ட் இருக்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் கட்டி பஞ்சகட்ட மாதிரி அதை கட்டி ஒரு இந்த ஷர்ட் போட்டா பாஸ்ட். ஓகே, மதராச பட்டத்துல வந்த மாதிரி, ஆக்சுவலி மதராச பட்டின மாதிரி தான் இருக்கும் அந்த கட்ட மாதிரி தான் இருக்கும். நீங்க செம்மையா நடிச்சிருப்பீங்கன்னு சொல்லி அந்த ஜோக் ஒண்ணு வரல தெரியுமா, மறுபடியும் கிட்டத்தட்ட இதுல அந்த மாதிரிதான். பியூட்டி அண்ட் போல்டு ரெண்டு பத்தி பேசலாம். பியூட்டி வந்து இன்ஸ்டாகிராம்ல ஆடியன்ஸ் எல்லாம் லைக் பண்றாங்க தர்ஷாவை, போல்டுங்கிறப்போ கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுறதுலையும் தைரியமாக எது பேசினாலும் பதிலுக்கு ஓப்பனாக பேசுகிற ஒரு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி தர்ஷாகிட்ட? ஏன்னா நாளைக்கு எனக்கு இருக்கா படம் மிஸ் ஆகும், இல்லை இதுக்கான ஒரு தயக்கம் இருக்கும், இல்லை என்ன ட்ரால் பண்ணுறியா பண்ணிட்டு போவேன், இல்லை என்ன நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இன்டர்வியூ பேசியிருந்த ஸ்கின் ஷோவை பற்றிலாம் பேசி இப்படி பேசுகிறேங்களா, பட் எண்ட் ஆஃப் த பாயிண்ட் நான் ஃபோக்கஸ் ஆன் ஒர்க்குங்கிறது, அது அது செக்ரிகேட் பண்ணுற ப்ராசஸ் எப்படி தர்ஷாக்கு, அதை ஃபேஸ் பண்ணுற கான்சிக்வன்சஸ் மொமெண்ட் மட்டும் சொல்லுங்கள். இல்லை ஸ்டார்டிங்கில் எனக்குமே வந்து ரொம்ப ஃபீல் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருக்குமே அது இருக்கிறது தானுங்க. அதுக்கப்புறம் போக போக அந்த இரும்பு அடிக்கடிக்க அது ஸ்ட்ராங் ஆகும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எது வந்தாலும் ஓகே தாங்கிக்கலாம், இதுதானே பார்த்துக்கலாம், இப்படிதானே ஓகே ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஒரு இது வந்துருச்சுங்க. இல்லைங்க, இதுதான் இரும்பு காஸ்டியூம் இருக்குன்னு நினைச்சேன், சண்டையில் உங்களுக்கு அந்த காஸ்டியூம் கொடுத்துருக்கலாம் போல, இரும்பு காஸ்டியூம் இரும்பு மனிதர். சோ ஸ்டார்டிங்ல ஒரு காமெடியா வரும் இல்ல இல்ல ஓகே நமக்கே தோணி இருக்கணும், பட் சொன்னதுக்கு அப்புறம் தோணுச்சு அவ்வளவுதான், முன்னாடி தோணி இருந்திருக்கலாம். டைமிங் வைப் செட் ஆயிடுச்சு. மதுரம் இது சார் இவர் சொல்ல மதுரம் இதெல்லாம் பரமக்குடியில பயங்கரமா சிரிச்சாங்க. ஓகே, அண்ட் சதீஷ் ப்ரோக்கிட்ட வந்து நான் கேட்கறது என்னன்னா, சேம் சதீஷ் ஃபேஸிங் கான்சிக்வன்சஸ் ஹவு ஹி இஸ் டீலிங் இஷ்யூஸ். அதான் ப்ரோ, இதுக்கெல்லாம் ஒரே பதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான், இதுக்கெல்லாம் தளபதி மொத்தமாக நமக்கு ஒன்று சொல்லியிருக்காரு, இக்னோர் நெகட்டிவிட்டி தான். ஸோ
அதான் சொன்ன மாதிரி தான், ஒரு 100 நல்ல விஷயங்கள் இருக்கும் ப்ரோ, ஒரே ஒரு கெட்ட விஷயம் வரும்போது அதுதான் நமக்கு பெருசாக தெரியும். ஸோ 100 பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது அந்த ஒரு விஷயத்துக்கு ஃபீல் பண்ணாமல் மீதி இருக்கிற அந்த 99 இல்லை இதையோ தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த இக்னோர் நெகட்டிவிட்டி இருந்தால் மட்டுமே போதும். ஏன்னா இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், ஒரு பிஎம்மாக இருக்கட்டும், சிஎம்மாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு அவ்வளோ பெரிய பெரிய ஹீரோஸு ஹீரோயின்ஸு பொலிட்டீஷியன்ஸ் யாரையும் விடுறதில்லை. ஸோ எல்லாரையும் போட்டு எல்லாரும் வந்து இது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது அதை ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தால் அதுலேருந்து மேபி நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எடுத்துக்கலாம், கண்டிப்பாக அதில் கற்றுக்கிற விஷயந்தான். பட் ரொம்ப இதாக இருக்கிறது அப்படியே நெகட்டிவாக வந்து அப்படியே விட்டுட்டு போகிறது தான் எல்லாருக்குமே. இன்ஃபேக்ட் அது மொத்த எல்லாத்துக்குமான ஒரு உலகத்துக்குமான மொத்த கண்டென்ட்டும் அந்த 2 வார்த்தையில் அடங்கியிருக்கு, அந்த இக்னோர் நெகட்டிவிட்டியில். எப்போவுமே சொல்கிறது தான், குருநாதர் இன்னைக்கு இல்லைனாலும் அவர் கற்றுக் கொடுத்த பாடங்களை நீங்கள் கிரேசி மோகன் அவரோட வழியில் தொடர்ந்து நகைச்சுவை கொடுத்துட்டே இருக்கீங்க. அஸ் அ லீடாகவும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி ப்ரோ. அண்ட் இந்த இவங்க இதனால ஒரு இது நமக்கு இந்த குக்கித் கோமாளி ஷோவுக்கும் நமக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படத்தில் பவித்ரா லீடாக பண்ணாங்க, அப்புறம் இவங்க இந்த படத்தில் அண்ட் சட்டமின் கையில் வந்து ரித்விகா இருக்காங்கல்ல, ரித்திகா வந்து சிஸ்டராக பண்ணியிருக்காங்க, முக்கியமான ரோல் அவங்க தான். அண்டு புகழ் அவரும் இப்போ நானும் ஒரு படம் என்ன பண்ணுற படத்தில் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ரோல் பண்ணியிருக்கேன், நல்ல ரோல். ஸோ அதான் அதுலேருந்து நிறைய ஒரு இது நடந்துகிட்டு இருக்கு சொல்ல வரேன், ஏதோ ஒரு நல்ல ஒரு ரேப் இருக்கு அதோட. அது காமெடி ஷோங்கிறனால அங்கேருந்து நிறைய அங்கேருந்து நிறைய பேர் வந்து நம்ம உற்பத்தி பண்ணி அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. நீங்க எப்ப போறீங்க அடுத்த நான் வந்து அதுக்குதான் எனக்கு ஒன்னா ஏதாவது மூவில கமிட் ஆனா அந்த ஹீரோ கூட லவ் ஆகி செட்டில் ஆகலாம்னு பாக்குறேன். இல்லாட்டி நீங்க ஹீரோவா போறீங்க இந்த இன்டர்வியூஸ் பண்ணி? ஆமா, கூட பேரா இருக்கவங்க கூட ஒரு படம் நடிச்சாலோ இல்ல ஒரு ஷோ பண்ணாலோ அந்த மாதிரி அந்த பேர் அப்படியே மெயின்டைன் ஆகும் இல்லைங்களா? இப்ப ஒரு சீரியல் ஆலியா மனசா இவங்க பண்ணாங்க, அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மூணு சாய்ஸ் இருக்கு, ஒன்னு பிக் பாஸ் போங்க, இல்ல சீரியல்ல ஹீரோவா பண்ணுங்க, இல்ல ஸ்ட்ரைட்டா சினிமால ஹீரோவா பண்ணுங்க. இல்ல எனக்கு இந்த படத்துல ஹீரோஸா பண்றவங்க எல்லாருமே மேரிட். அதனால அந்த ஃபீலிங்ல இருக்கிறீங்க. தர்ஷாவோட ஃபேன்ஸ் எல்லாம் நோட் பண்ணீங்க, அவங்க வந்து அப்ளிகேஷன் ஓபன்ல தான் இருக்கு, பாத்து நீங்க ஃபில் பண்ணுங்க. ரெண்டே பேர் தான் நீங்க அப்படி பார்த்தா நடிக்கலாம்ல, விஷால் ப்ரோவும் சிம்பு ப்ரோவும் தான் வந்து. இல்ல விஷால் சார்க்கும் இப்போ வந்து எங்கேஜ்மென்ட் ஆயிச்சன் போட்டுறாரு, அதே ஸ்டேஜ்ல சொன்னாருல கல்யாணமே ஆக போகுது. அப்ப ஓகே, அப்ப ஒரே ஒரு என்னோட சார் என்னோட டார்லிங் செல்லம். சரி ஓகே, வாழ்த்துக்கள், மனசை கல்லாக்கிட்டு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஓ மை கோஸ்ட் கண்டிப்பா திரையில வரப்போது, இந்த இயர் ரெண்டும் சொன்ன மாதிரி சிறப்பாக முடிட்டும். அண்ட் உங்க வீடன் சார்பா உங்க ரெண்டு பேருக்கும் விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஆடியன்ஸ்க்கு சொல்லிடுறேன். ஆமா, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது, ஜாலியான ஒரு ஹாரர் காமெடியா இருக்கும், போய் பாருங்க. லவ் யூ ஆல். தி சென்னை சில்க்ஸ் வெல்கம் யூ டு செலிபிரேட் ஃபன் ஃபில்ட் சியர்ஃபுல் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். தி சென்னை சில்க்ஸ் வெல்கம் யூ டு செலிபிரேட் ஃபன் ஃபில்ட் சியர்ஃபுல் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். Christmas New Year offer up to 55% off. Anand Vigadan digital subscription starts from Rs. 49 only. Link in description.